ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நண்டு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இப்போ ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். இது முறிஞ்சோடனே 3 பச்சை மிளகாய், அப்புறம் 4-5 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. 1 துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே வந்து 1 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 பெரிய தக்காளி, அதையும் நம்ம வந்து கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து நான் 3 பத்தை தேங்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்ந்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை நம்ம வதக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம், பேஸ்ட் மாதிரி எடுத்துக்க போகிறோம். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினோடனே போதும். நம்ம இது வந்து இப்போ 1 ஜாரில் ஆக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் ஜாரில் போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அதே கடாயில 2 ஸ்பூன் வந்து எண்ணெயை விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் ஊற்றிட்டு அது நல்லா கலரிக்கலாம். இது வந்து கொஞ்சம் அந்த எண்ணெயிலே கலரும் போது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம கலரிக்கலாம். இதில் வந்து நான் இப்போ வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்புத்தூள் போட்டுக்கிறேன் நான். இதை போட்டு நல்லா கலரிக்கலாம். கலரிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும், 1 கொதி வர வரைக்கும் விடலாம் நம்ம இதை. இப்போ வந்து நான் 1/2 கிலோ நண்டு வந்து கழுகி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது 1 அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கழுகி வச்ச நண்டை வந்து இதில் சேர்த்துடலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலரி வச்சுக்கலாம். கலரிட்டு நம்ம வந்து இந்த ஜார்லேயே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியே வந்து நம்ம கொஞ்சமாக கழுகி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை. நண்டுலேருந்தே கொஞ்சம் தண்ணி எல்லாம் வரும் நம்மளுக்கு. அதனால் நம்ம ஜாரில் இருக்கிற அளவுக்கு கொஞ்சமாக அந்த கழுகி மசாலா கழுகி ஊற்றுற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற வேண்டாம். இந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றினா போதும். நம்ம இப்போ 1 மூடியை போட்டு இது நல்லா வேக வச்சுக்கலாம். நம்மளுடைய நண்டு கிரேவி நல்லா கொதிச்சுட்டு சுண்டி வந்துடுச்சு. நம்ம இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.